தலை பிரசவத்தை முடித்து கொண்டு குழந்தையுடன் ஆட்டோவில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது கார் மோதியதில் பச்சிளம் குழந்தை, பெற்றோர் உள்பட 4 பேர் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே உள்ள சிங்கிவளை குப்பத்தைச் சேர்ந்தவர் சின்ன அடைக்கால். இவர் திண்டுக்கல் நத்தம் பகுதியில் டீ மாஸ்டராக பணிபுரிந்து வந்தார். இவரது மனைவி சுமதி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தார். தலை பிரசவத்திற்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சுமதி சில நாட்களுக்கு முன்பு அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு சுமதிக்கு சுகப்பிரசவத்தில் ஆண் குழந்தை பிறந்தது. இதையடுத்து மருத்துவர்கள் தாயும் சேயும் நலமாக இருந்ததால் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் செய்தனர். தொடர்ந்து பச்சிளம் குழந்தையை தூக்கிக் கொண்டு தனது கணவர் சின்ன அடைக்கான், உறவினர் காளியம்மாள் ஆகியோருடன் சுமதி ஆட்டோவில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் ஆட்டோ சென்றபோது ராமேஸ்வரம் கோயிலுக்கு சென்றுவிட்டு சென்னை திரும்பிக் கொண்டிருந்த கார் நிலை தடுமாறி எதிரே வந்த ஆட்டோ மீது மோதியது. இதில் ஆட்டோவிலிருந்து தூக்கி வீசப்பட்ட சுமதி, ஆட்டோ ஓட்டுநர் ஆகியோர் அதே இடத்தில் பலியாகிவிட்டனர். பலத்த காயமடைந்த மற்ற 3 பேரும் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இதில் குழந்தையும் சின்ன அடைக்கானும் சிகிச்சை பலனின்றி பலியாகிவிட்டனர். காளியம்மாளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கார் ஓட்டுநர் விக்னேஷை உச்சிப்புள்ளி போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். தலை பிரசவத்திற்காக மருத்துவமனைக்கு சென்ற தம்பதி தனது குழந்தையோடு சடலமாக வீடு திரும்பியது அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முதல் குழந்தையை வரவேற்க வீட்டில் ஆரத்தி தட்டுடன் காத்திருந்த உறவினர்கள் கதறி அழுத காட்சி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. குழந்தையின் முகத்தை பார்த்தவுடன் நெஞ்சமே வெடிப்பது போல் பீரிட்டு அழுத காட்சி அங்கிருந்தவர்களை கலங்கடித்தது.